அனைவருக்கும் வணக்கம். அதை நான் புட்டு செய்ய போகிறேன். அதான் அரை கேஜி ரெண்டு புட்டு மாவு எடுத்துருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து அரை கிலோ அக்கா புட்டு மாவு, ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 300 கிராம் வெல்லம், 400 கிராம் சர்க்கரை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி நெய், புட்டு செய்ய எப்போ செஞ்சால் புட்டு செஞ்சாலும் ஜிஆர்பி நெய் மட்டும் மறந்துடாதீங்க. 50 கிராம் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன். பரம் முந்திரி ஒரு சீட் எடுத்திருக்கேன், ஒரு சீட்டு ஃபுல்லாக போட வேண்டியிருக்கோம். ஏலக்காய் நமக்கு வந்து ஒரு சீட் ஃபுல்லாக தேவையில்லை, ஒரு பாக்கெட்டு இல்லை ரெண்டு பாக்கெட்டு போதா போதுமாக இருக்கும். வாங்கி இதை வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். எப்படி புட்டு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எப்போ வாங்கினாலும் அக்கா புட்டு மாவாங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன், ஆனால் டேஸ்ட் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. எப்போ நீங்கள் புட்டு செஞ்சாலும் ஜிஆர்பி நெய்யை மட்டும் வந்துடுறீங்க. நெய் போட்டு செஞ்சு நான் வாசனையாக டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ தேங்காயை உடச்சி துருவி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளம் வந்து க்ளீனாக நசுக்கி எடுக்கணும். பரம் முந்திரி எல்லாம் திரும்பி எடுத்துடலாம். 12 பாக்கெட் இருக்குது, 12 பாக்கெட் எடுத்துகிட்டு வேடை பிரித்து கொட்டிக்கலாம். அதில் பரம் முந்திரி எல்லாம் க்ளீனாக கவர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை முழு முந்திரியாக இருக்குது, இதை பீஸ் பண்ணிக்கலாம். பீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பீஸாக உடச்சி போட்டுடலாம். நல்லா முந்திரியும் வரும், முந்திரி எல்லாமே பீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை உரலில் போட்டு க்ளீனாக இடிச்சிக்கலாம். வெள்ளம் உரலில் போட்டாச்சு, வெள்ளத்தை க்ளீனாக இடிச்சிக்கலாம். அப்புறம் வெள்ளம் நல்லா க்ளீன் அடிச்சாச்சு, வெள்ளத்தை எடுத்துடலாம். அப்புறம் முந்திரி வறுத்தடலாம், முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், வறுத்தடலாம். ஜிஆர்பி நெய் ஊற்றிக்கலாம், ஜிஆர்பி மந்துடாதீங்க, ஜிஆர்பி நெய்யில் செய்ய நல்லாயிருக்கும். முந்திரி வறுத்து மட்டும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய் ஊற்றியாச்சு, வானில் காஞ்சிச்சு. நெய் முந்திரி போட்டுடலாம், முந்திரி போட்டு நல்லா வறுத்தடலாம். அப்புறம் முந்திரி நெய் போட்டு நல்லா க்ளீனாக சிவக்கிற மாதிரி க்ளீனாக வறுத்தடலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், எடுத்துடலாம். பாருங்கள், புட்டு மாவு அளந்து போட்டுக்கலாம். க்ளீனாக ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி போட போகிறேன், பாருங்க ஒன்று போடுறேன். ரெண்டு மூணு வந்துருக்கு, இதில் வந்து மூணு வந்து புட்டு மாவு வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் மூணு தண்ணி ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும் பரவாயில்ல, பார்த்து தண்ணியை தான் போகிறோம் பார்த்துல அப்படின்னு. அளவு பார்த்து மூணு பாரு, தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கேன். ஒரு மூணு அளவு ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம்ல. பாரு, மூணு தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா ஒரு கலர் கலக்குங்க. இப்போ உங்களுக்கு கலரிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டுங்க, இட்லி பாத்திரம் க்ளீனாக மூடி வச்சுருங்க. அடுத்து 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இது 10 நிமிஷம் ஊறினா புட்டு மாவு ரெடி ஆகிடும். மறுபடியும் சர்க்கரை வெல்லம் எல்லாம் நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் தேங்காய் ரெண்டு உடைச்சோம், ரெண்டு கொப்பரைக்காயாக இருக்குது, இதெல்லாம் க்ளீனாக துருவிக்கலாம். துருவிட்டு போட்டலாம் நம்ம. அப்புறம் காய் சூப்பராக இருக்குது, இந்த காய் போட்டிங்கன்னா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எது பயமுங்க, காய் சூப்பராக இருக்குது, நம்ம க்ளீனாக துருவிக்கலாம் தேங்காயை. துணினா பொடியாக நம்ம க்ளீனாக இருக்கும்.
பாருங்க இந்த அளவுக்கு பொடி சூப்பராக இருக்கும். இதை திருவிக்கலாம், நல்லா பொடியாக திருவிக்கலாம் தேங்காய், நல்லா பொடியாக திருவிக்கணும். டேஸ்ட் சூப்பர், அது கொப்பரை எதுவும்மா புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா பொடியாக திருவிக்கலாம் பாருங்க. புட்டுக்கு வந்து தேங்காய், கொப்பரை தேங்காய் ரெண்டு கிளீனாக துருவி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு, இந்தளவு தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் முந்திரி வறுத்த வச்சுருக்கேன், அது சக்கரை ரெடியாக இருக்குது, வெள்ளம் வந்து உரல் இடித்து வச்சுருக்கேன், ஜியாபி நெய் இது ரெடியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ரெண்டு பாயிண்ட் ஏலக்காய், சக்கரை போட்டு நல்லா உரலை வந்து நல்லா க்ளீனாக இடித்து எடுத்துருக்கேன். வந்து புட்டு மாவு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி க்ளீனாக மூடி வச்சுருக்கோம். பாருங்கள் புட்டு மாவு அது ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே பல பல பழம் இருக்கணும், இந்த அளவுக்கு பல பழம் இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பாருங்கள் ஏலக்காய், ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா சக்கரை போட்டுடலாம், இது போட்டு நல்லா ஒரு கலக்கலாம். அப்புறம் சக்கரை ஏலக்காய் போட்டு கலந்தாச்சு. அடுத்து பாருங்கள் முந்திரி போட்டுடலாம், முந்திரி போட்டு. அடுத்து பாருங்கள் நம்ம துருவி கோப்பரத்துங்க எல்லாம் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் அதையும் போட்டுடலாம். நெய் வந்து லாஸ்ட் எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். பாருங்கள் சக்கரை வந்து 4 கிராம் போட்டிருக்கோம், வெள்ளம் 3 கிராம் போட்டிருக்கோம், ஆனால் சக்கரை பத்தலை பாருங்கள். இப்போ மறுபடியும் இன்னொரு 4 கிராம் சக்கரை போட்டுக்கிறேன். சக்கரை போட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலரிக்கலாம் பாருங்கள். எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம், ஜியாபி நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு மனமா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஊற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, இந்த நல்லா கலந்துட்டு மறுபடியும் 1 மணி நெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள். நெய் ஊற்றி நல்லா கிளியாக கலந்தாச்சு. இப்போ லாஸ்ட்லேருந்து எவ்வளோ நெய் எவ்வளோக்கோ எல்லா நெய் ஃபுல்லாக ஊற்றிடலாம். 50 ml நெய் பூரா ஊற்றிடலாம். நெய் பூரா ஊற்றி நான் நெய் நெய்யில் புட்டு சூப்பராக இருக்கும். எப்போ புட்டு செஞ்சாலும் ஜியாபி நெய் போட்டுங்க, அக்கா புட்டு மாவு வாங்கிங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும். நான் நிறைய முறை செஞ்சுருக்கேன், ஜியாபி நெய் போட்டு செஞ்சுருக்கேன், ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள். அக்கா புட்டு மாவு பாருங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தியாஸ் இவ்வளோ புட்டு நீங்கள் செஞ்சுருக்குன்னா எங்கள் பக்கத்து கடைக்காரர் கிஷனா சோமண்ணா கிஷனா அவங்க செஞ்சு கொடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தாங்க புட்டு ரெடியாச்சு. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.